காபி ரெடியா? இது ஆயிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம். மாதிரி தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் வா. இந்தாங்க காபி. காபி சூடா இருக்கு. இருங்க பிரேக்பாஸ்ட் எடுத்து வரேன். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஹலோ. ஆ சொல்லுங்க மா. ஆ முடியும் முடியும். ஆ 50 மினிட்ஸா? வந்துறேன். தோப கிளம்பிட்டேன். ம். ஓகே ஓகே. முடியும் முடியும். ஓகே பை. அனிஷா எனக்கு பசியாக வேணா, நீ சாப்பிட்ற, எனக்கு மணியாச்சு. ஓகே பை பை. இல்லை சாப்பிட்டு போங்கங்க. சொல்லுமா. ஹலோ. என்னங்க பிஸியா? பேசலாமா? பேசலாம் பேசலாம். இல்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சமையல சமைச்சிட்டு இருக்கேன். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. வெரி சாரிமா, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீ என்ன சாப்பிட்டு ரெஸ்ட் பண்ண, நம்ம நைட் டின்னர் போலாம். ஓகே சரி. சோ கியூ. ஓகே பை. ஓகே பை பை பை. ஓகே இதெல்லாம் நீங்க சப்மிட் பண்றதா? ஆமா. ஓகே. ஓகே. மார்னிங் பாஸ். மார்னிங். குட் மார்னிங் பாஸ். ஆல்ரைட். மாலதி. சொல்லுங்க பாஸ். அந்த மீராச்சோட தண்டு கூட என்னாச்சு? சப்மிட் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல பாஸ். இன்னும் இல்லையா? என்னமா கிளையன்ட்லாம் பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. மேக் இட் ஃபாஸ்ட். சரிங்க பாஸ். 3 மணிக்குள்ள டீடைல்ஸ்லாம் டேபிள் வச்சிருங்க. ஆ ஓகே கண்டிப்பா பாஸ். ஆ சுரேன். ஆ சொல்லுங்க பாஸ். அந்த செக்லாம் பேங்கிங் பண்ணிட்டீங்களா? அந்த ரெண்டு செக்கும் பேங்கிங் பண்ணிட்டா பாஸ். அந்த ரெண்டு செக்கோட ஸ்லிப்பையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஓகே. லெட் மீ செக். ஆமா அந்த சமக்லெஸ்ஸோட செக் என்னாச்சு பாஸ்? கிளைன் 3 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. ஓகே. சோ லஞ்சுக்கு வீட்டுக்கு போறப்போ நான் அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன். லஞ்ச் வீட்டுக்கா? டைம் இருக்குமாயா? என்ன பண்றது பாஸ், வைஃப் ஆசாசா சமைச்சி வச்சிருப்பாங்க. என்ன பண்றது, சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லனா அவங்க மனசு கஷ்டப்படாதா பாஸ்? ஓகே பாஸ், டைம் ஆயிடுச்சு, நானும் போய் கலெக்ட் பண்ண வரேன். சரி பாஸ், பேசுறேன் பாஸ். பாஸ் உங்களுக்கு கதை தெரியுமா? என் பொண்டாட்டி சமையலே நல்லாவே இருக்காது. அவங்க மனசுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சாப்பிட்றேன். சரி பாஸ், போயிட்டு வரேன். டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே காணோம், ப்ளீஸ் செக். என்னங்க
மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. பின்ன இருக்காதாங்க, எவ்வளவு நாள் கழிச்சு ரெண்டு பேரும் வெளியே சாப்பிட வந்திருக்கோம். இன்னொரு விஷயத்தையும் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னொரு விஷயமா? என்னது அது? நம்ம ரெண்டு பேரும் ஹாலிடே போறோம். ரியலி? எஸ். சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸ். எங்க போறோம்? சொல்லுங்க சொல்லுங்க எங்க போறோம்? கெஸ் பண்ணீங்க என்ன? கெஸ்லாம் ரொம்ப கஷ்டங்க. சொல்லுங்க எங்க போறோம்? சொல்லட்டா? ம். சொல்லட்டா? சொல்லுங்க. சொல்லட்டா? சொல்லுங்க. சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? யா. போங்க. சரி, மோ சாப்பிடு, அப்புறம் பேசுவோம். கிளைண்ட்ஸ் கால் பண்றாங்க. ஓ ஓகே. ப்ளீஸ் கால் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க கேன்சல் பண்ணா திரும்ப திரும்ப கால்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ப்ளீஸ் 1 மினிட். ஹாய் மிஸ்டர் சரா. கிரேட் கிரேட். உங்களோட ப்ரோபோசல் நான் ரெடி பண்ணிட்டேன். நாளை சப்மிட் பண்ணிடுறேன். எஸ் எஸ். ஆமா, நீங்க கேட்ட மாதிரி எல்லாம் செஞ்சாச்சு. சாரி சாரி சாரி. பரவாயில்ல, வாங்க கிளம்பலாம். கிளம்புவோமா? எனக்கு போதும், வாங்க கிளம்பலாம். நான் சாப்பிட்டாச்சு. வரீங்களா இல்லையா? விட்டுடா விட்டுடா. நிச்சயமா கண்டிப்பாவா? யா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தெரியும் நிஷா, நமக்குள்ளே கேப் வந்துருச்சுன்னு நீ நினைக்கிற தானே. ஆனால் அப்படி இல்லை நிஷா. இன்றைக்கி நம்ம, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க, நாளைக்கு அவங்களுக்குன்னு ஓடி தானே ஆகணும். நான் தப்பு பண்ணுறோன்னு எனக்கு தோணும், ஆனால் அதை யோசிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு வேலை வந்துடுது. குடும்பத்துக்காக தான் ஓடுறேன். புரியுதுங்க, எல்லாம் புரியுது. என்ன, ஆரம்பத்தில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இதெல்லாம் பழகிருச்சு. இல்லை நிஷா, நான் உன்னை அவாய்ட் பண்ணுற மட்டும் நினைக்காத. ப்ளீஸ் நிஷா. நான் அதெல்லாம் நினைக்கலங்க. புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க. மாலதி, அந்த 3 மில்லியன் ப்ராஜெக்ட் கொட்டேஷன் அனுப்பிட்டீங்களா? அது கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க, லைன் கேட்குறாங்க. ஓகே. ஏன் அப்படி இருந்துட்டு இருக்க? இல்லைங்க, ஒரு 2 நாளாகவே இப்படி தான் இருக்கு. 2 நாளாவா? ஏன்ட்டு ஒரு வாரத்தை கூட சொல்லல? சரி ஆயிரும்னு சொல்லல. மருந்து சாப்பிட்டா இல்லையா? வீட்டில் உள்ள பெண்டோல் சாப்பிட்டேங்க. பெண்டோடாலா? ஐயோ, இல்ல இல்ல, கிளினிக் போலாம் வா. எங்க மருந்து சாப்பிட்டா 2 நாள் சரியா? ஓகே, கிளம்பு கிளம்பு வா. அட பிடிக்காத, கிளம்பி வா. பாத்து மெதுவா வா. ஷூர் ஷூர், எவ்ரிதிங் will be fine. ஓ, தட்ஸ் கிரேட். ஓகே கேன். ஓ ஹே, ஓகே, ஐ will call you later. என்ன சொன்னாங்க? ப்ளட் எடுத்துருக்காங்க, 2 நாள்ல வர சொல்லிருக்காங்க. ப்ளட் எடுத்துருக்காங்களா? Nothing serious, right? Okay, shall we go? Come. Okay. Okay. புரியுது புரியுது. ஸோ இதுதான் அந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ். பண்ணிடலாம். ஓகே தானே? ஓகே, குட். சரி, இது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு 4 மணிக்குள்ளார முடிச்சு கொடுத்தேன். நாளைக்கு 4 மணியா? முடியாது, நாளைக்கு காலையில் சப்மிட் பண்ணி ஆகணும். இன்றைக்கே எனக்கு வேணும்.
கொஞ்சம் சாரி வினோட், இன்னைக்கு கண்டிப்பாக முடியாது. வேறு எதுவும் ஏஜ்னா உங்களுக்கு? எஸ் வினோட், ஆக்சுவலி இன்னைக்கு என் ஒய்ஃபோட பர்த்டே, ஸோ அதான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஒய்ஃபோட பர்த்டேயா? காமான் ஜி, பர்த்டே வருஷம் வருஷம் தான் வருது, என்ன ஜி? அப்படி இல்லை வினோட், ஆக்சுவலி இந்த நிமிஷம் அவங்க என்னோட இருக்காங்க, நான் அவங்களோட இருக்கேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம், அடுத்த வருஷம் நிறந்தில்லாத வாழ்க்கையில். ஸோ எனிவே நாளைக்கு நான் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன், சரியா? ஓகே, ஓகே, பாய் பாய், டேக் கேர். Thank you so much. அவரே நீ வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு, சர்ப்ரைஸ்னு சொல்லிருக்காரு. ஏய், அவர் தான் கடிக்கிறாரு, சொல்லி வாய் மூடல, வந்துட்டு இருக்காரு போல, நான் அப்புறம் உனக்கு கால் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க டியா. ஹலோ டியா, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ, ஐ லவ் யூ சயாங். ஐ லவ் யூ டூ. எத்தனை மணிக்கு வரீங்க? நான் கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல டியா, நாளை வர முடியாது. ஆ, வரலையா? நான் இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கேன், ஒரு முக்கியமான தெண்ட சப்மிஷன் இருக்கு, காலையில சப்மிட் பண்ணனும், சோ இன்னைக்கு வர கொஞ்சம் கஷ்டம். ஓகே சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ, சொல்லுங்கம்மா. தெரியுமா? ஓகேம்மா. யாரோட மெடிக்கல் ரிப்போர்ட் இது இங்கே இருக்கு? நிஷாவுடையா? பிளட் கேன்சர். தனிமனா எனக்கு என்னாலும் புரிய, நிஷா நீ இல்லாதது ஒரு வருஷம் எனக்கு தனிமனா என்னாலும் புரிஞ்சிருச்சு நிஷா. இந்த உலகமே எனக்கு இரண்டு மூணு மாதிரி இருக்கு நிஷா. நிஷா, நிஷா, காசு காசுன்னு ஒன்னு நிஷா, காசுனோட அன்புதா எல்லாரும் புரிய வச்சிருக்கேன் நிஷா. நிஷா, புரியவே போச்சு எனக்கு. பணம் ஒன்றே வாழ்வின் நோக்கம் அல்ல, பல நேரங்களில் உறவுகளை உணராமல் தவிர்க்கப்படுகின்றன. உன்னை நேசிக்கும் இதயம், உன் வாழ்க்கையின் உதயம் மறைவுக்கு பின் தேடாதே முகிலை போல.